ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ பற்றி பார்க்க போனா ஷிபா இனு பற்றி மூணு முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷிபா இனுவோட ஓன் பிளாக் செயினாக இருக்கக்கூடிய ஷிபேரியமோட டெஸ்ட்நெட் வந்து பார்த்தீங்கன்னா சூன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஷிப்போட மெட்டாவர்ஸ் லீச் லாக் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷிபா இனுவை பிரேசிலியன் ஃபுட்பால் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்க்கு பேமெண்ட்டாக கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பிளாக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பட்டன் போட்டு மோட்டிவேட் வந்து பண்ணுங்க. அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் வியூஸ் அவர் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கேட் ஸ்டார்ட் அப் எக்ஸ் அண்டிட் பிளாக்ஸோட $1000 ஒர்த் ஆஃப் கியூ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது மூலயமா வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. இதோட பார்ட்டிசிபேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஷிபா இனு அவங்களோட மெட்டாவர்ஸ் லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதோட லீஷ் லாக் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெட்டாவர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ship.io. ஸோ அதில் தான் இவங்களோட ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த மெட்டாவர்ஸில் லீஷை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை வந்து அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். ஈவன் அவங்களோட ரிவார்ட்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அவங்களோட மெட்டாவர்ஸ் லேண்ட்ஸில் இந்த லீஷை வந்து லாக் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார் டிக்கெட் எல்லாம் வந்து வாங்குறதுக்கு. ஸோ நியர்லி இந்த ஃபுட்பால் கிளப் 1930ல இருந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் இப்போ இந்த பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயமே சொல்லலாம் ஷிபா இனுவை. ஸோ எப்படி வந்து இவங்க பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிட்பே மூலியமாக தான் வந்து பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷிபா இனுவை நிறைய ஜெயின் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. பட் நீங்கள் கேட்கலாம் எதனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய நியூஸே வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மூமெண்ட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷனே கரண்ட்டாக அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அஸ் ஏ ஹோல்டர்ஸாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸோட ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் முடிஞ்ச வர பியர் மார்க்கெட்டை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டுமே பாருங்க. அண்ட் இன்னமும் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் சைட்ல இருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் கரண்டா போய்கிட்டு இருக்க ரூபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாக் செயினா இருக்கக்கூடிய ஷிபேரியமோட டெஸ்ட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 days வந்து எடுத்துட்டு வர போறதா வந்து ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஷிபேரியம் வந்து பீட்டா டெஸ்ட் நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறதா நிறைய ஆர்டிகல்ஸ்ல பப்ளிஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷிபா இனு ஹோல்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஃபைனல் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்பப்போ டிஸ்கார்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சூன் இதோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த ஷிபேரியம் லேயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் கேசஸ் அண்ட் யூட்டிலிட்டி வந்து ஷிபா இனுக்கு வரப்போகுது. அண்ட் மேக்ஸிமம் இந்த இயர் எண்டுக்குள்ள இதோட ஃபுல் மெயின் நட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அப்படி தான் வந்து லாஸ்ட் ஏஎம்எல் எல்லாம் கூட வந்து சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து எடுத்துட்டு வராங்கன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்த ஷிபா இனுவோட முக்கியமான அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.